ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தற்போது தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கின்ற 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் திமுக வேட்பாளராக நிற்கின்ற செந்தில் பாலாஜி அவர்களை தோற்கடிக்கிறதுக்காக அமமுக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதாவது செந்தில் பாலாஜி பற்றி யாரும் தெரியாத தகவலை ஆடியோ மற்றும் வீடியோவாக வெளியிட போகிறாங்களாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது தமிழகத்தில் காலியாக இருக்கிற 4 சட்டமன்ற தொகுதிகளான திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், சூலூர் போன்ற 4 தொகுதிகளுக்கு மே 19 தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதில் அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. இதில் திமுக சார்பாக அரவக்குறிச்சி தொகுதியில் செந்தில் பாலாஜி அவர்கள் நிப்பாட்டப்பட்டிருக்காங்க. இந்த 4 தொகுதிகளில் அரவக்குறிச்சி தான் ரொம்ப கவனத்தை இழுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கடந்த 2016 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து அந்த தொகுதியில் அதிமுக சார்பாக வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றாங்க. அவங்க வந்து அதிலிருந்து அமமுகவுக்கு தாவிய காரணத்தினால்தான் எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்கமும் செய்யப்பட்டாங்க. அவங்க மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமா தற்போது மீண்டும் திமுகவுக்கு வந்து அவங்க தாவி இருக்காங்க. அதே போல திமுக சார்பா இந்த இடைத்தேர்தலையும் அவங்க வேட்பாளராகவும் நிப்பாட்டப்பட்டிருக்காங்க. இதனால ரொம்பவே கடுப்புல இருக்கிற அதிமுக மற்றும் அமமுக போன்ற கட்சிகள் அந்த தொகுதியில எப்படியாவது செந்தில் பாலாஜி தோக்கடிச்சு ஆகணும் அப்படின்னு மிகப்பெரிய பிளான் போட்டிருக்காங்க. அதிமுக வந்து தங்களோட அதிகார பலம் மற்றும் செல்வாக்கு பயன்படுத்தி அந்த தொகுதியில செந்தில் பாலாஜி தோக்கடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. அமமுக வந்து அவங்க மீது இருக்கிற கோபத்துல ஒரு மிகப்பெரிய பிளான் வந்து பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி பத்தி யாருக்குமே தெரியாத அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வீடியோ மற்றும் ஆடியோவை வெளியிட போறாங்களாம். அந்த வீடியோ மற்றும் ஆடியோ ரெடி பண்றதுக்காக அமமுகவோட முக்கிய உறுப்பினர் ஒருவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்களாம் டிடிவி தினகரன் அவர்கள். அது யார் அப்படின்னா, மாஜி எம்எல்ஏவான வெற்றிவேல். இவர் வந்து ஏற்கனவே அதிமுகவோட அமைச்சரான ஜெயக்குமார் அவர்களோட ஒரு ஆடியோவை வெளியிட்டு அரசியல் களத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினாரு. தற்போது இவங்களுக்கு செந்தில் பாலாஜி தொடர்பான ஆடியோ மற்றும் வீடியோவை வெளியிடறதுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்களாம். அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க கிட்ட போன் பண்ணி அவங்க கிட்ட செந்தில் பாலாஜியை பற்றி தவறாக விமர்சித்து அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி அவங்க கிட்ட இருந்து பல உண்மை சம்பவங்களை வந்து வெளிக்கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணிருக்காங்களாம். அப்படி அதுல வந்து தோல்வியை தள்ளிட்டாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி பத்தி ஏற்கனவே இருக்கின்ற ஆடியோ மற்றும் வீடியோவை வெளியிட போறாங்களாம். அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக மற்றும் அமமுக கட்சியில இருக்கும் போது எப்படி எல்லாம் தீவிரவாதம் விமர்சிச்சாங்களோ அது தொடர்பான ஆடியோ மற்றும் வீடியோவை வெளியிட போறாங்களாம். இது வந்து தேர்தல் சமயத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இருக்கிற வாக்கு செல்வாக்க வந்து குறைக்கும் அப்படின்னு இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிளான போட்டிருக்காங்க. இந்த தகவல் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தெரிய வர அவங்க வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் முதற்கொண்டு அனைத்து இடங்கள்லயுமே ரொம்பவே உசாரா இருக்காங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.